ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சொல்லியிருந்த மாதிரி ஒரு வழியாக சுர்லி ஃபால்ஸ் போகிறோன்னு சொன்னோம். சுர்லி வந்து ஆக்சுவலாக இந்த கோவிட் சுச்சுவேஷன் அது ஜாஸ்தியாக வருதுனால உள்ளே விடுறதில்லை. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சரி, அப்படியே அங்கேருந்து கேரளா போகலாம். அங்கே கேரளா அங்கே என்ட்ரன்ஸ் வரைக்கும் போனோம், கும்ளி வரைக்கும் போனோம். ஸோ அந்த இடத்துல கேரளா கவர்மெண்ட் வந்து கரெக்டாக இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறோம், யாரும் உள்ள அலவுட் இல்லைன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயும் போக முடியல. சரி, எதுக்கு இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் போட்டோம், நம்ம ஒரு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உத்தமம் அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ அருமையான இடம், இந்த சீனரியை நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது, இங்கே தண்ணி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃபால்ஸ்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வர அருவி அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் வருது, உண்மையிலே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம குளிக்க போகிறோம். சரி, நம்ம ஒரு புது இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி காலையில் இங்கே குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்த்தாலே சரி உள்ளே கூசிடலான் இருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப ஆழம் மாதிரி தெரிஞ்சது, பட் நான் கேட்டேன் இங்கே குளிக்கிறவங்களையும் பார்த்தேன், இங்கே அந்தளவுக்கு ஒன்றும் ஆழம் இல்லை. ஸோ உண்மையிலே நல்ல குளியலாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன்.